Hi guys, welcome to travelarea channel. Pagaranarga Sathishwara and Bana Consulti. Innikku enga vandirukrom pathina Chennai la romba brahmandamana or park vandu open pannirukranga. Adha paagadhukku na vandutten. உங்களுக்கு இந்த பார்க் எங்க லொகேட்டா இருக்குன்னு தெரியணும்ல. நம்ம செம்மொழி பார்க் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட்ல தான் இந்த பார்க் இருக்குது. இந்த பார்க்கோட நேம் பாத்தீங்கன்னா கலைஞர் சென்ட்ரி பார்க் தாங்க. இந்த பார்க்ல என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது, இந்த இடத்துக்கு எத்தனை மணிக்கு வந்தா கரெக்டா இருக்கும், டிக்கெட் பிரைஸ் என்ன, பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குதா ஃபர்ஸ்ட், அதெல்லாம் உங்களுக்கு டவுட் வரும்ல, இந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்ணதுக்கு தான் நான் இருக்கிறேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா இந்த பார்க்குள்ள போய் நம்ம விசிட் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம நிறைய விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன், வாங்க பார்க்குள்ள போயிடலாம். எந்த ஒரு பிளேஸ் போனாலும் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குதான்னு ஃபஸ்ட் பார்ப்போம். ஏன்னா நம்ம ஓன் வெஹிக்கிளை பார்க் பண்ணிட்டு போனால் தான் உள்ளே போய் என்ஜாய் பண்ண முடியும், இல்லைனா வண்டியை தூக்கிட்டு அங்கங்கே ஓடிட்டு தான் இருக்கணும். அதேமாதிரி இங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பார்க்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டியே இல்லை. அப்புறம் நம்ம வெஹிக்கிளை எங்கே பார்க் பண்ணது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். அதுக்காக இப்போதைக்கு தற்சாமே வந்து செம்மொழி பார்க்கில் வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கிங்கு. ஆனால் இங்கே பார்க்கிங் ஃபுல்லாகிடுச்சுன்னா நீ வண்டியை வேறு எங்கே எடுத்துகிட்டு போகிறது எனக்கே தெரியல. பட் இப்போதைக்கு தற்சாமே இதை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் ஃபியூச்சரில் பார்க்கிங் ஃபெசிலிட்டி ரெடி பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே கைஸ், நம்ம வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டி பார்த்துட்டோம். இங்கே காரும் பைக்கும் பார்க் பண்ணிக்கலாம் செம்மொழி பார்க்கில். இப்போ நம்ம அடுத்ததான் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கலைஞர் சென்ட்ரி பார்க்கு தான் நம்ம உள்ளே போகிறோம். அங்கே போய் டிக்கெட் ஒரு ப்ரைஸு டைமிங்லாம் பார்த்து சொல்லிடுறோம், அங்கே போகலாம். கைஸ் உள்ளே வந்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா தோட்டக்கலையோட அருங்காட்சியகம் தான் பார்க்க போகிறோம். இப்போ வெளியே வந்து ஸ்லிப்பர்லாம் கழட்டினோம், அங்கே போர்டு வச்சுருக்கிறாங்க உள்ளே வந்து ஸ்லிப்பரோட வரக்கூடாது சொல்லிட்டு. அதனால் வந்து நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், அங்கே உள்ளே போய். அல்டிமேட்டாக இருந்தது. என்ட்ரன்ஸே வந்து அட்டகாசமான ஒரு மியூசியம் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாகவே ஏசி உள்ள. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்ணத்து பூச்சி, காய்கறி, இந்த பழம் தோட்டம், அப்புறம் உள்ளே வந்து ஒரு ஸ்க்ரீன் மாரி போட்டிருந்தாங்க, அதெல்லாம் அது அப்படியே 3D மாரியே இருந்தது, அதெல்லாம் இன்னும் அல்டிமேட்டாக இருந்தது. அப்புறம் என்ட்ரன்ஸே வந்து டைமிங் வச்சுக்கிறாங்க, 11 to 11:30, 12 to 12:30 அதுமாரி டைமிங் வச்சுருக்காங்க. இதுலேருந்து அந்த டைமிங் ஏற்ற மாதிரி தான் ஓப்பன் பண்ணி விடுவாங்க. இது ஃபுல்லாகவே இந்த பார்க் ஃபுல்லாகவே டைமிங் இஸ் இம்பார்ட்டன்ட், ஏன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, டைமிங் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு டைமிங் பற்றி நிறைய அப்புறமேட் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ எண்டில். இது உண்மையிலே அட்டகாசம் வந்து இந்த பார்க்கே ரொம்பவே அழகாக இருக்குது. இது ஓவராலாக வந்து 40 crore செலவில் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க, 40 crore ஆயிருக்குது இந்த பார்க்கு. அது பார்க்கறதுக்கு உண்மையிலே 1 by 1 பார்க்க பார்த்துட்டே வரும்போது உண்மையிலே அட்டகாசமாக இருக்குது. வாங்க அடுத்தது பார்க்கலாம். கைஸ் ரெண்டாக தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை செல்ஃபி பாயிண்ட்டுங்க. அது வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த பட்டர்ஃப்ளை பின்னாடி வச்சுக்கிட்டு முன்னாடி நம்ம நின்று எப்படி இருக்குமோ அதேமாதிரி தான் கான்செப்ட்டு. இப்போ மூணாவது என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜிப்லைன். ஜிப்லைன் வந்து நீங்கள் போகிறதுக்கு வந்து ஃப்ரீலாம் இல்லைங்க, காசு நீங்கள் என்ட்ரன்ஸில் நீங்கள் பே பண்ணிவிடுவீங்க. அந்த ரிசிப்ட்டை வந்து முன்னாடி காமிச்சா போதும், அவங்க வந்து பண்ணுவாங்க. பட்டு க்ரௌடு அதிகமாக இருக்கும் நான் நினைக்கிறேன், ஏன்னா ஒரே ரோப்பு தான் வச்சுருக்குறாங்க, அதாவது ஒரே இது போகிறதுக்கு மட்டும், அதனால் கொஞ்சம் டைம் எடுக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பட்டு வேணாம்னா நீங்கள் வந்து டிக்கெட்லாம் நீங்கள் பே பண்ணதால ஜஸ்ட்டு பார்க்கு மட்டும் 100 rupees பே பண்ணால் போதும். அங்கே நீங்கள் உள்ளே போய்ட்டு இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் சுற்றி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஓவரால் வந்து ஃபேமிலி க்ரௌடு தான் அதிகமாக இருக்குது இந்த பார்க்கில், ஏன்னா புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க.
இந்த வீக்கெண்டு எங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே கிளம்பி இந்த பார்க் வந்துடுவாங்க. ஆனால் க்ரௌடு அந்த அளவுக்கு இல்லைங்க, பார்க்கிங்கில் மட்டும் தான் அந்த க்ரௌடு அதிகமாக இருக்குது. ஏன்னா பார்க் பண்ண முடியல, பார்க்கிங் ஃபுல்லுனா அப்புறம் அது டவுட்டு தான் நீங்கள் எங்கே பார்க் பண்ணுறது. ஆனால் அது கிளியர் பண்ணிவிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. நம்ம முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான கண்ணாடி கிளாஸ் இருக்குது, ஃபுல்லாகவே கார்டன் கார்டன் சம்மந்தமான அந்த செடியெலாம் இப்போ பார்த்தீங்களா ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸ் தான். இப்போ மூணாவது தான் நம்ம இதை தான் பார்க்க போகிறோம் உள்ளே போய்ட்டு. கைஸ் கண்ணாடி மாளிகைக்குள்ளே ஒரு அழகான ஒரு நேச்சுரல் பிளேஸுக்கு நம்ம விசிட் பண்ணியிருக்கிறோம். இவங்க டெக்கரேஷன் பண்ணி வச்சுக்கிறத பார்த்தா நம்ம வீட்டுக்கு நம்ம இதேமாரி அழகாக டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஏன்னா அந்தளவுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. ஃபுல்லாகவே வந்து அந்த செடியை பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக ஸ்டெப்பை ஸ்டெப்பாக வச்சுருக்கிறாங்க. எதோ குழுக்கு ரெடி பண்ணி வச்சா எப்படி இருக்குமோ அதுமாரி அழகாக ரெடியாக இருக்குது. உண்மையிலே அந்த ஒவ்வொரு செடியோட நேமும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த போர்டு. கண்டிப்பாக வந்து இந்த பிளேஸுக்கெலாம் வந்து மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணி பாருங்கள். முன்னாலே அருமையாக இருக்குது. கண்ணாடி கிளாஸு உள்ளே ஹீட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாக ஏசி. ஏன்னா உள்ளே ஃப்ளவர் இருக்குதுனால அந்த ஃப்ளவருக்கு வந்து எதுவுமே டேமேஜ் ஆகக்கூடாது. அப்புறம் முக்கியமான விஷயம், இது எதுவுமே சேல்ஸ்லாம் இல்லைங்க, நீங்கள் வேணால் வெளியே வாங்கிக்கலாம். ஜஸ்ட் டிஸ்பிளேக்காக வச்சுருக்கிறாங்க எந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு ஃப்ளவர்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் இல்லை, மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்லாம் இருக்குது. இப்போ அதுதான் விசிட் பண்ண போகிறோம் வாங்க. இப்போ மேலே பார்க்கும்போது எப்படி வீட்டுக்கு வந்து இந்த கார்டனுக்கெலாம் நம்ம வைப்போமோ ரெடி பண்ணி வைப்போமோ அதேமாரி இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது இன்னும் சின்ன சின்ன ஒர்க்கு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பட்டு இங்கே இருக்கிற பார்க்குற செடியெலாம் நான் வேறு எங்கேயும் நான் பார்த்ததில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. இந்த இன்டோர் பிளான்ட்டு நினைக்கிறேன் நாலாவதாக பார்க்குறது வந்து ஸ்மோக்கிங் ஏரியா. ஃபுல்லாக பாருங்கள் எல்லாருமே வந்து எப்படி என்ஜாய் பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் பயங்கர க்ரௌடாக இருக்குது, ஃபோட்டோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பார்க்கான வரக்கூடிய டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10:00 ஓப்பன் பண்ணுறாங்க, ஈவினிங் 8:00 வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் எனக்கு பர்சனலாக நீங்கள் ஃபேமிலியோட வர மாதிரி இருந்தீங்கன்னா ஈவினிங் 4:00-3:00 வந்தால் பெட்டராக இருக்கும். அப்புறம் இந்த இடத்துக்கான டிக்கெட் ப்ரைஸை நான் சொல்ல போகிறேன். ஏன்னா நார்மலாக அடல்ட்டுக்கு வந்து 100 சார்ஜ் பண்ணுறாங்க பார்க்குள்ளே வரதுக்கு. ஆனால் பர்டிகுலராக வந்து ஒவ்வொரு பிளேஸுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, அதாவது ஜிப்லைனு அப்புறம் கண்ணாடி கிளாஸு அதுக்கப்புறம் பேர்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ஃபீடிங் பண்ணோம் அதுக்கெலாம் தனித்தனி சார்ஜ் பண்ணுறாங்க. இது டோட்டலாக வந்து நான் நம்ம சேனலுக்கில் கொடுத்துட்றேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தால் டிக்கெட் ப்ரைஸ் டவுட் வந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். ஆனால் டிக்கெட்டோட லிஸ்ட்டு வந்து நான் நம்ம சேனலுக்கில் இருக்கோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துக்கான லொக்கேஷன் சொல்லுங்கள், எக்ஸாக்டாக லொக்கேஷன் சொல்லுங்கன்னா செம்மொழி பார்க் இருக்குது பார்த்திங்களா, ஜெமினி பிரிட்ஜ் பக்கத்தில் செம்மொழி பார்க் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த பார்க் இருக்குது. அதனால் உங்களுக்கு டவுட்டே வரோன்னா அப்படியே உங்களுக்கு டவுட் வந்தால் நம்ம சேனலுக்குள்ளே லிங்க் இருக்கும், நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு இந்த மேப் ரூட் உங்களுக்கு காட்டும். ஓ கைஸ், நீங்கள் ஃபேமிலியோடு வர மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஈவினிங் டைமில் வாங்க, எனக்கு அது பெட்டராக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த லேசர் லைட்டில் ஏதோ ஒரு ஷோ நடக்குது, அப்புறம் மியூசிக் சிஸ்டம், நிறைய விஷயம் இருக்குது இந்த பார்க்கில். அது ஈவினிங் வந்தால் தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இப்போ நானே வந்து நிறைய விஷயத்தை வந்து நான் பார்க்கல, ஏதோ 4-5 விஷயத்தை மட்டும் தான் பார்த்துருக்குறேன். இப்போ உங்களுக்காக டைமிங் சொல்கிறதுக்காக தான் இங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக உட்காந்தேன். இப்போ நம்ம சொல்லி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு. இப்போ நேராக என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த பார்க்கை ஒரு ரவுண்டு சுற்றி வரப்போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இந்த இடம் ஃபோட்டோ ஷூட்டுக்கு செம்ம ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளேஸ்னே சொல்லலாம். நீங்கள் இன்ஸ்டாவில் போஸ்ட்டு ரீல்ஸு அப்படி பண்ணுற மாரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் பர்ஃபெக்டான ஒரு இடமே சொல்லலாம். அப்புறம் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், கேமரா உள்ளே எடுத்து வர்றதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸ்டில் ஃபோட்டோக்கு வந்து 100 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது வீடியோ கேமரா நீங்கள் எடுத்து வர மாரி இருந்தீங்கன்னா 5000 ரூபா பே பண்ணுற மாரி இருக்கும். ஓ கைஸ், இப்போ இந்த இடத்த வந்து நம்ம பார்த்தாச்சு, உண்மையிலே வந்து ஒரு அருமையான ஒரு இடமே சொல்லலாம். இப்போ குழந்தைக்கான பிளேயிங் ஏரியா பார்க்க போகலாம் வாங்க. இப்போ எல்லாத்தையும் சுற்றி பார்த்து முடிச்சுட்டு கேண்டீன் தான் வந்துக்கிறோம். பயங்கர க்ரௌடாக இருக்குது. இந்த க்ரௌடில் போய் நம்ம வாங்கி சாப்பிட்ணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் கேண்டீன் உள்ளே இருக்குது நான் சொல்கிறேன். ஏன்னா க்ரௌடில் ஃபுல்லாக அடித்து பிடிச்சி வாங்கி நம்ம நின்று வெளியே வர்றதுக்குள்ளேயும் நம்மளுக்கு வந்து டைம் போயிடும். ஓகே, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் வீக்கெண்ட்னால பயங்கர க்ரௌடு இருக்குது, ஃபேமிலி க்ரௌடு. ஓகே, நான் அடுத்தது எங்கே போகலாம்? ஒரு அழகான பார்க் என் முன்னாடி இருக்குது, பச்சை பசைன்னு அந்த புல்வெளி இருக்குது, நீங்கள் பாருங்கள் அதை. கைஸ், இப்போ இந்த இடத்துல வந்து டைமிங் ரொம்ப முக்கியம். ஈவினிங் டைமில் மியூசிக்கல் ஃபவுண்டைன் சொல்லி இங்கே வச்சுருக்கிறாங்க, இப்போ வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து 2 ஷோ தான் போகுது, 6:10 to 6:30 நினைக்கிறேன், அதுக்கப்புறம் 7:30. அந்த 2 ஷோ மட்டும் தான் போகுது. இப்போதைக்கு ஃபுல்லாகிடுச்சு, டிக்கெட் வந்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிட்டாங்க. பட் நீங்கள் 4:00 to 4:30 வந்தீங்கன்னா உடனே இது புக் பண்ணிவிடுங்க, இல்லை நீங்கள் ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் புக் பண்ணிவிடுங்க, அதுதான் பெட்டர். ஆனால் ஈவினிங் தான் இது, இப்போ நம்ம போனோன்னா பார்க்க முடியாது. ஈவினிங் தான் அந்த லைட் செட்லாம் போட்டு செம்ம கலர்ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. ஓகே, இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஜிப்லைன் இறங்குற இடம், அதை பார்க்கலாம் வாங்க. நார்மலாக பார்க்கை சுற்றி பார்க்கலாம் சொல்லிட்டு போகும்போது ஏதாவது ஒரு பிளேஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படி உங்களுக்கு டவுட் வந்தால், இங்கே வந்து மேப் வச்சுருக்குறாங்க. இந்த பார்க்கான மேப்பு கலைஞர் சென்ட்ரி பார்க், அதுக்கான மேப்பு எந்தெந்த இடம் எங்கெங்கெல்லாம் இருக்குது, ஆஃபீஸ் ரூமு, ரெஸ்ட் ரூமு, எல்லாத்தையும் டீட்டெயிலாக வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் சப்போஸ் இந்த பார்க் வரீங்க, நீங்கள் இந்த புல்வெளியில் நடக்கணும், இந்த செடியை வந்து கிள்ளி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து அலோடு இல்லைங்க. ஏன்னா எதுவுமே வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்க்கணும். ஏன்னா புல்வெளிலாம் எந்த அளவுக்கு அழகாக பராமரிச்சிருக்கிறாங்க. செக்யூரிட்டி வைஸ் வந்து செம்ம சூப்பராகவே இருக்குது, அங்கங்கே ஆள் போட்டு வச்சுருக்காங்க, சிசிடிவி கேமரா இருக்குது. சப்போஸ் உங்கள் பசங்க ஏதாவது தொலைஞ்சு போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அங்கே மைக் வச்சுருக்கிறாங்க, அதில் வந்து அலோஸ் பண்ணுவாங்க. ஓ கைஸ், இங்கே ஃபுல்லாகவே பார்த்துட்டோம், அங்கங்கே டஸ்ட்பின் வச்சுருக்கிறாங்க. நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அந்த அந்த இடம் தான் ரெஸ்ட் ரூமு. உண்மையிலே வந்து இந்த மியூசிக்கல் ஃபவுண்டேஷன் அப்புறம் அந்த 3D லைட்டில் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக காட்டுறா சொல்லிக்கிறாங்க. ஆனால் அது வந்து 7:30 அதுமாரி தான், டிக்கெட் பிஃபோராகவே புக் பண்ணணுமா? நான் புக் பண்ணல. ஆனால் பட் நீங்கள் அதுமாரி பண்ணாமல் நீங்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். போய் கைஸ், இந்த இடத்துல நம்ம கிளம்பிடலாம். நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸிட் டிக்கெட் வந்துட்டோம். வேறு என்ன உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வாங்க கிளம்பிடலாம்.
கைஸ் இந்த பார்க்கு பர்சனலாகவே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துது. உண்மையிலேயே பிரம்மாண்டமான ஒரு பார்க் தான் சொல்லலாம். சென்னை சிட்டியில் எது பிரம்மாண்டமான பார்க்கு சொன்னால் கண்டிப்பாக நான் இதுதான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருந்தது. ஜிப்லைனு, கண்ணாடி இது, அப்புறம் பிளேயிங் ஏரியா குழந்தைங்கன்னு, அப்புறம் கப்புள்ஸ்க்குன்னு இந்த ஒரு தனி ஏரியாலாம் வச்சுருக்கிறாங்க. ஃபோட்டோ ஷூட்டுக்கு, மெயினாக ஃபோட்டோ ஷூட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தரக்கூடிய ஒரு பிளேஸ்னே சொல்லலாம் பார்க்கு. உண்மையிலேயே வேறு எங்கனாச்சும் நீங்கள் பார்க்கில் போய் நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணால் கூட அந்தளவுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்டு அந்தளவுக்கு கரெக்டாக வராது. ஆனால் இந்த இடத்துல எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பேக்ரவுண்டு அந்தளவுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற வர மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒர்க்கிங் டைமில் வாங்க, வீக்கெண்டு வந்துடாதீங்க. ஏன்னா வீக்கெண்டு ஃபுல்லாகவே ஃபேமிலி க்ரௌட் தான் அதிகமாக இருக்குது. ஓ கைஸ், உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் செக்ஷனை யூஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். ஓ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதேமாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதீஷ். பாய் கைஸ்.